விழாவில் இரண்டாவது அம்சமாக வருவது நூல் அறிமுகம். இன்று அறிமுகத்திற்காக அனுப்பி வைத்திருக்கின்ற நூல் வேறாகா வீர்கள். இது ஒரு சிறுகதை தொகுப்பு. இதில் சுமார் 23 கதைகள் உள்ளடங்கியுள்ளன. இந்நூலின் ஆசிரியர் மூத்த எழுத்தாளர் என் நஜிமுல் ஹுசைன் அவர்கள். இந்நூல் மொத்தம் 87 பக்கங்களை கொண்டது. 2023 மார்ச் மாதம் இந்நூல் வாசகர் கரம் கிட்டியுள்ளது. நூலாசிரியர் இந்நூலை ஆரம்ப காலத்திலிருந்தே எனது எழுத்து முயற்சிகளுக்கு என் பின்னால் தூணாகவும் வேறாக வேறாகவும் நின்ற நிற்கின்ற எனது ஆத்ம நண்பர்களுக்கு இந்த வேறாக வேர்கள் என்று சமர்ப்பித்திருக்கின்றார். இந்த நூலுக்கான அணிந்துரையை வழங்கியிருக்கின்றார் தமிழ்நாடு சென்னை பன்னூலாசிரியர் கவிஞர் ஏம்பல் தஜம்மல் முகமது எம்ஏ அவர்கள். அவரது அணிந்துரையில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் தனிச்சிறந்த இடத்தை பிடித்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் விளக்கிச் சொல்வது கட்டுரையின் வேலை, சிந்திக்க வைப்பது கவிதையின் வேலை என்று அழகுறவும் ஆழமாகவும் சொல்வார். இந்நூலாசிரியர் ஒரு சிறந்த கவிஞராக இருப்பதால் கட்டுரையைப் போல விளக்குகின்ற, கவிதையைப் போல சிந்திக்க வைக்கின்ற சிறந்த சிறுகதைகளை கொடுத்துள்ள உத்தி பெரிதும் பாராட்டத்தக்கது. அருமை சகோதரர் கவிஞர் என் நஜ்முல் ஹுசைன் அவர்களின் எழுதுகோல் உள்ளங்களை உழுது கொண்டிருக்கும் படைப்புகளை தொடர்ந்து அறிவுலகுக்கு அளித்து வரவும், அதற்கு தேவையான எல்லா அருள் வளங்களை வல்ல இறைவன் வழங்கி வரவும் இறைவனை இறைஞ்சி இனிதே வாழ்த்துகின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். வாழ்த்துறையினை வழங்கியிருக்கின்றார் பிரபல திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், கதாசிரியர், நூலாசிரியர் கலாபூஷணம் பேராதனை ஏ ஜுனைதீன் அவர்கள். அவரது வாழ்த்துறையில், எழுத்துத்துறையில் நான் கவிஞன் மட்டுமல்ல, சிறுகதை துறையிலும் வேறாக வேர்கள் என்கின்ற இலக்கிய தலைப்பில் இந்த சிறுகதை தொகுதி மூலம் அவர் சிறுகதை துறையிலும் முதல் படியிலேயே தனது ஆணிவேரை ஆழமாக ஊன்றி நிற்கிறார். இத்தொகுப்பில் 23 கதைகள் அடக்கம் பெற்றுள்ளன. இவைகளை நான் தனித்தனியாக ஆராய முற்படவில்லை. காரணம், வடிவங்கள் வேறு வேறாக இருந்தாலும் பத்தரை மாற்று தங்கத்தின் பெருமதி ஒன்றே. இனி அவர் நாவல், நெடுங்கதை, தொடர்கதை, வரலாற்று ஆய்வுகளிலும் துணிந்து கை வைக்கலாம். தமிழோடு வாழ்க வளமுடன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் பேராதனை ஏ ஜுனைதீன் அவர்கள். பிரபல எழுத்தாளர் கலாபூஷணம் மு சிவலிங்கம் அவர்கள் நூலுக்கான நயவுரையை வழங்கியிருக்கின்றார். கவிஞன் எழுதிய கதைகள் என்ற தலைப்பிட்டு படைப்பாளர் நஜ்முல் ஹுசைன் ஓர் ஆதர்ஷ கவிஞன். இவரது பிறப்பிடம் கொழும்பு பீர்சாய்பு வீதி. இத்தொகுப்பு உள்வாங்கியிருக்கும் 23 கதைகளையும் வாசித்து சுவைத்ததில் எனக்கு எவ்வித களைப்பும் ஏற்படவில்லை. பதிலாக புதிய உணர்வுகள் என்னுள் புகுந்து கொண்டன. கவிஞனாகிய கலைஞன் நஜ்முல் ஹுசைன் இன்னும் காத்திரமான கதை கவிதை இலக்கியங்களை இலங்கை தமிழ் இலக்கியத்துக்கு தொடர்ந்து வழங்க வேண்டும் என வாழ்த்தி மகிழ்கின்றேன் என்று நயவுரையை நிறைவு செய்திருக்கின்றார் எழுத்தாளர் மு சிவலிங்கம் அவர்கள். நூலுக்கான வாழ்த்துறையினை ஸ்ரீலங்கா இஸ்லாமிய கலை இலக்கிய மன்ற செயலாளர் கலாபூஷணம் MSM ஜின்னா அவர்கள் வழங்கியிருக்கின்றார். ஒரு கட்டுரையாளன் கவிஞனாகி விட முடியாது. ஒரு கவிஞன் கட்டுரையாளனாகிவிட முடியாது. ஒருவேளை அவன் இவ்விரு துறை சார்ந்தவனாக இருக்கின்ற அதே வேளை ஒரு பாடலாசிரியனாகவோ ஒரு சிறுகதை ஆசிரியனாகவோ திகழ்வது அபூர்வமாகிறது. அந்த அபூர்வமான ஓர் எழுத்தாளனாக ஒரு படைப்பாளியாக நண்பன் கவிமணி நஜ்முல் ஹுசைன் இலக்கிய உலகில் உலா வருவது பேரானந்தமே. இலக்கியத்தில் மட்டுமல்ல, வாழ்வின் அத்தனை படிகளிலுமே தடம் பதித்த எண்ணருமை நண்பன் கவிமணி நஜ்முல் ஹுசைன் வளமான சுகமான நீண்ட கால ஆயுளோடு வாழ்ந்து சமூக இலக்கிய பங்களிப்பினை தொடராக, குறிப்பாக இன்றைய இளையோருக்காய் வழங்க இறையோனை ஆத்மார்த்தமாக என்றும் பிரார்த்திக்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் கலாபூஷணம் MSM ஜின்னா அவர்கள். அதைத் தொடர்ந்து நூலுக்கான வெளியீட்டுரையினை வழங்கியிருக்கின்றார் ஸ்ரீலங்கா இஸ்லாமிய கலை இலக்கிய மன்றத்தின் தலைவர் தமிழ் தென்றல் அலி அக்பர் அவர்கள். அதில் அவர் குறிப்பிட்டிருப்பது, எமது அமைப்பான ஸ்ரீலங்கா இஸ்லாமிய கலை இலக்கிய மன்றம் 1986 இருந்து இயங்கி வருகிறது. பல்வேறு நிகழ்வுகளை தலைநகரில் வெற்றிகரமாக நடத்தி வந்துள்ளது. அந்த வரிசையில்
சிறப்பான சிறுகதைகளை கொண்ட தொகுப்பாக வேறாகா வேர்கள் சிறுகதை தொகுதி வெளிவருகிறது. அதனை வெளியிட்டு வைப்பதில் எமது ஸ்ரீலங்கா இஸ்லாமிய கலை இலக்கிய மன்றம் மிகவும் பெருமிதம் கொள்கிறது. என் நஜமுல் ஹுசைன் இன்னும் பல கவிதை நூல்களையும் சிறுகதை நூல்களையும் வேறு வகை நூல்களையும் வெளியிட வேண்டும் என்று தனது வெளியீட்டுரையினில் குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழ் தென்றல் அலி அக்பர் அவர்கள். பின்னட்டை குறிப்பில் வலம்புரி கவிதா வட்ட செயலாளர் மாளிகாவத்தை இளநெஞ்சன் முர்ஷிதீன் அவர்கள் வழங்கியிருக்கும் குறிப்பு இப்படி அமையப்பெற்றிருந்தது. நஜமுல் ஹுசைன் கொழும்பில் பிறந்து தமிழ் இலக்கிய பரப்பில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஓர் ஆளுமையின் பெயர். இந்த தேசத்தில் மாத்திரமல்ல, சர்வதேச எல்லைகளையும் தாண்டி இந்த ஆளுமை வெளிச்சம் காட்டியதன் எதிரொலிதான் மலேசிய மண்ணிலும் தன் கவிதையை முழங்கியது. இன்று கவிமணி என்ற பட்டத்துடன் கொடிக்கட்டி பறக்கிறது. இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட கடந்த பல வருடங்களாக தேசிய ரீதியில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் வலம்புரி கவிதா வட்டத்தின் செயல் திறன் மிகு தலைவராகவும் கவிமணி நஜமுல் ஹுசைன் மிளர்ந்து கொண்டிருக்கின்றார் என்று பின்னட்டை குறிப்பில் குறிப்பிட்டிருக்கின்றார் இளநெஞ்சன் முர்ஷிதீன். அடுத்ததாக வேறாகா வேர்கள் சிறுகதை தொகுப்பின் நூலாசிரியர் கவிமணி என் நஜமுல் ஹுசைன் அவர்கள் இந்த நூல் பற்றிய தனது கருத்துக்களை தன் குரலிலேயே வழங்குகிறார். நூலுலா நிகழ்ச்சியில் எனது வேறாகா வேர்கள் சிறுகதை தொகுதியையும் எடுத்துக்கொண்டதை இட்டு மிகவும் மகிழ்ச்சி, மனமார்ந்த நன்றிகள். வேறாகா வேர்கள் எனும் எனது நூல் நான் பத்திரிகைகளில் சஞ்சிகளில் எழுதிய சிறுகதைகளை தொகுத்து வெளியிட்ட நூல். வேறாகா வேர்கள் என்று இந்த நூலுக்கு நான் பெயர் வைத்தது நண்பர்களின் நட்பினை அடையாளப்படுத்தியே. உண்மையிலேயே இந்த சிறுகதையிலே நண்பர்களின் நட்பை பற்றி நான் பேசியிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, சிறு பராயத்தில் இருந்து என்னோடு தொடர்ந்து வந்த நண்பர்களையும் அடையாளப்படுத்தி இந்த நூலுக்கு நான் வேறாகா வேர்கள் என பெயரிட்டிருக்கின்றேன். பல சிறுகதைகளை எழுதியிருக்கின்றேன் என்றாலும் கூட அவற்றை நான் ஆவணப்படுத்தி வைக்கவில்லை. இந்த கவிதை துறைக்கு வந்த பிறகு நான் மீண்டும் சிறுகதைகள் எழுத ஆரம்பித்தேன். அதனை தான் பத்திரப்படுத்தி வைத்து இந்த வேறாகா வீர்கள் என்ற நூலினை இங்கே வழங்கியிருக்கின்றேன். எனது எழுத்துக்கள் யாரினது மனதையும் புண்படுத்திவிடக் கூடாது, அது மட்டுமல்ல பாதை விலகி அவர்கள் சென்றுவிடக்கூடாது என்பதிலே நான் எனது எழுத்துக்களை கவனமாக நகர்த்தி கொண்டு வருகின்றேன். யதார்த்தம் என்ற பெயரிலே ஒரு கெட்ட சம்பவத்தை அவ்வாறே எழுதி பிறரது மனங்களை கெடுப்பதை நான் எப்போதுமே விரும்புவதில்லை. இஸ்லாம் கூட அதனைத்தானே வலியுறுத்தி சொல்கின்றது. நாங்கள் எங்களது எழுத்துக்களின் மூலம் மனங்களை பண்படுத்த வேண்டும். ஆகவே அதனை தான் நான் எழுத்தின் மூலம் செய்திருக்கின்றேன். இந்த வேறாகா வேர்கள் தொகுதியின் மூலமும் நான் அதனை தான் செய்திருக்கின்றேன். இந்த வேறாகா வேர்கள் என்ற தொகுதியை நான் அண்மையில் வெளியிட்டேன். இந்த நூல் பலரது கைகளுக்கு சென்ற பிறகு இந்த நூலினை பற்றி மிகச் சிறப்பான விமர்சனங்கள் என்னை தட்டி கொடுத்து வந்திருக்கின்றன. நான் சிறுகதைகளை எழுத ஆரம்பித்த போதே என்னோடு இருந்த எனது நண்பர்கள் தமிழ் தென்றல் அலி அக்பர், எம் எஸ் எம் ஜின்னா போன்றோரும், அதுபோன்றே மறைந்த கலைவாதி கலீல் அவர்கள், காத்தான்குடி ஃபவுஸ் அவர்கள், எங்களது சத்திய எழுத்தாளர் எஸ் ஐ நாவூர் கனி அவர்கள் எல்லாம் என்னை தட்டி கொடுத்து எனது இந்த சிறுகதை முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள் என்று கூறினார்கள். அதன் மூலமே நான் இந்த துறையில் ஆழமாக கால் பதித்தேன். முக்கியமாக எனது துணைவியார் நூர்லைன் நஜ்முல் செய்தி இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் எழுதி வைத்த எனது சிறுகதைகளை எல்லாம் ஆவணப்படுத்தி இதனை தொகுதியாக வெளியிடுவதற்கு அவர்தான் பின்னணியிலே இருந்து செயலாற்றினார். அந்த வகையிலே இதற்கான ஒரு சிறப்பான விழாவை ஸ்ரீலங்கா இஸ்லாமிய கலை இலக்கிய மன்றம் நடத்தியது. அது ஒரு வெற்றி விழாவாக அமைந்தது. இதற்காக ஒத்துழைப்பு தந்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சியினை சிறப்புற செய்து வரும் சகோதரர் இஸ்மான் சர்தீன் அவர்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றேன். நிகழ்ச்சிக்காக நூலினை அனுப்பி வைத்ததோடு குரல் வழி மூலமாக நூல் பற்றிய தனது எண்ண பாங்கினை வழங்கினார் வேறாகா வேர் சிறுகதை தொகுதியின் எழுத்தாளர் கவிமணி என் நஜமுல் ஹுசைன் அவர்கள்.